விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. அண்மை செய்தி. விழுப்புரம் அன்புஜோதி அறக்கட்டளை மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அறக்கட்டளை நிர்வாகியின் மனைவி மரியாவிடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் சதீஷ், பூபாலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அன்புஜோதி அறக்கட்டளையில் தங்கியிருந்தவர்களிடம் பாலியல் வன்கொடுமை நடந்த புகாரில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் அன்புஜோதி அறக்கட்டளை மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அறக்கட்டளை நிர்வாகியின் மனைவி மரியாவிடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் சதீஷ், பூபாலன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அன்புஜோதி அறக்கட்டளையில் தங்கியிருந்தவர்களிடம் பாலியல் வன்கொடுமை நடந்த புகாரில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாலியல் தொந்தரவு, கொடுமை உள்ளிட்ட 13 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் ஆசாத் இணைந்திருக்கிறார். ஆசாத், என்னென்ன மோசடிகள் நடந்திருக்கின்றன? இதுவரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? சக்தி, அதாவது விழுப்புரம் மாவட்டம் கெடார் அடுத்த குண்டலப்புலியூர் கிராமத்தில் அன்பு ஜோதி ஆசிரமம் என்று ஒன்று இயங்கி வந்தது. அதில் மனநலம் குன்றியோர், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட 150 மேற்பட்டோர் வந்து தொடர்ந்து வந்து அங்கு பராமரிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த ஆசிரமத்தில் பலர் காணாம போனதாக புகார் எழுந்ததன் அடிப்படையில் கடந்த 19-ஆம் தேதி முதல் போலீசார், சமூக நலத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் உள்ளிட்டோர் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் அந்த ஆசிரமத்திலிருந்து தற்போது வரை ஒரு 16 பேர் காணாமல் போனது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த ஆசிரமத்தில் தொடர்ந்து சரியான முறையில் அந்த மனநலம் குன்றியவர்கள் பராமரிக்காததை அடுத்து அன்பு ஜூபின், அவரது மனைவி மரியா ஜூபின், ஆசிரம பணியாளர்கள் விஜயமோகன், முத்துமாரி, ஐயனார், கோபிநாத் மற்றும் தற்போது தாஸ் மற்றும் பூபாலன் ஆகியோர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை தற்போது வரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 8 பேர் மீது வந்து 13 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அதாவது ஆசிரமத்தில் வந்து சரியாக பராமரிக்கப்படாதது, வன்கொடுமை, பாலியல் தொந்தரவு உள்ளிட்ட 13 பிரிவுகள் கீழ் வந்து கெடார் காவல்துறையினர் வந்து தற்போது வந்து வழக்கு பதிவு வந்து செய்திருக்கிறார்கள். இதுவரை இன்று வந்து அந்த ஜூவின், அவரின் மனைவி மரியா ஜூவின் மற்றும் அவர் ஏற்கனவே ஆசிரமத்தில் பணியாற்றி வந்த சதீஷ் மற்றும் பூபாலன் என 3 பேரை தற்போது வந்து கெடார் காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மேலும் அந்த ஆசிரம நிர்வாகி ஜூவின் தற்போது வரை விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விரைவில் அவரும் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கலாம். சக்தி, விவரங்களுக்கு நன்றி. ஆசாத் விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல.